Exercise 9.8, question number 6. Find the area of the region bounded by y is equal to tan x, y is equal to cot x, and between the lines x equal to 0 and x equal to pi root by 2. நமக்கு லிமிட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோல இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு பை டோடு பை டூ வரைக்கும் இருக்கக்கூடிய பவுண்ட் ஆகக்கூடிய ரீஜனுடைய ஏரியா என்ன அப்படிங்கறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். நமக்கு டூ கர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம காமனா டான் எக்ஸ் எப்படி இருக்குங்கிறத பாத்திரலாம். ஓகே, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நான் டிரா பண்ணிருக்கேன் அப்படின்னா நமக்கு இங்க ஜீரோ, இங்க லிமிட் வந்து பை டோடு பை டூ, ஹியர் லிமிட் வந்து மைனஸ் பை டோடு பை டூன்னு எடுத்தீங்க அப்படின்னா ஹியர் மைனஸ் 90 டிகிரி, விச் ஒன் இஸ் த பிளஸ் 90 டிகிரின்னு எடுத்தீங்க அப்படின்னா டேன் வந்து நமக்கு எப்படி லை ஆகும், மைனஸ் இன்ஃபினிட்டியில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் லை ஆகும். ஓகே, அப்ப திஸ் டைப் ஆஃப் கர்வ் நமக்கு கிடைக்கும், விச் இஸ் த டான் எக்ஸ். ஓகே, டான் எக்ஸோட கர்வா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து காட் எக்ஸ் இருக்கு. அப்ப காட் எக்ஸ் எப்படி இருக்குன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ் இருக்கு. ஓகே, இப்போ இஸ் வேல்யூ வந்து ஜீரோல இருந்து பை வரைக்கும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அப்ப சென்ட்ரல் நீங்க பை டோட் பை டூன்னு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க காட் அப்படிங்கறது எப்படி இருக்கும் பாருங்க, திச் ஒன் தட் இஸ் மூவிங் இன் டு பிளஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் மூவ் ஆகும். எந்த வேல்யூவில் வழியானா பை டோட் பை டூ அப்படிங்கிற வேல்யூ வழியாக நமக்கு என்னாகும், இன்ஃபினிட்டி வரைக்கும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு இந்த டூ கிராஃபை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நாம் எடுத்துக்கலாம். இங்கே வேல்யூ என்ன இருக்கும், ஜீரோலேருந்து பை டோட் பை டூ வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கிராஃப் ட்ரா பண்ணும். ஓகே, அதாவது பவுண்டட் ஏரியா கால்குலேட் பண்ணும். சென்ட்ரல் நமக்கு என்ன இருக்கும், பை டோட் பை ஃபோராக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, டேனோட கர்வ் ட்ரா பண்ணுங்க. ஓகே, இங்க 90 டிகிரியிலிருந்து ஜீரோ வரைக்கும் ஓகே நமக்கு எப்படி இருந்திருக்கும், திஸ் டைப் ஆஃப் தி கர்வ் நமக்கு லை ஆயிருக்கும். ஓகே, அதாவது மேலே இருந்து வரக்கூடிய கர்வ். நெக்ஸ்ட் ஒன் இது எப்படி இருக்கு பாருங்க, பிளஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து பை வரைக்கும் இருக்கக்கூடிய கர்வ் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆயிருக்கும், திஸ் ஒன் கன்வெர்ட் உங்களுக்கு என்ன இருக்கும், பை டோட் பை டூ வரைக்கும் இப்படி ப்ராசஸ் ஆயிருக்கும். ஓகே, இப்போ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகக்கூடியது அதாவது டேன் அப்படிங்கிற கர்வும் நெக்ஸ்ட் ஒன் காட் அப்படிங்கிற கர்வும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட், அதாவது சேம் ஆன்சர் டேபிள் எங்க எக்ஸிஸ்ட் ஆகும்னா தட் இஸ் பை டோட் பை ஃபோர்ல எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நமக்கு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் என்னவா இருக்கும், பை டோட் பை ஃபோராக இருக்கும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க இந்த டூ கர்வ் பவுண்டட் ஆகக்கூடிய ரீஜன் என்னவா இருக்கும், திஸ் ஒன் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இப்போ நமக்கு இங்கே டூமே செப்பரேட் கர்வ், ஏன்னா அதாவது திஸ் பார்ட்ல டேன் மட்டும்தான் இருக்கு, செகண்ட் பார்ட்ல என்ன இருக்கு பாருங்க, காட் மட்டும்தான் இருக்கு. அப்போ நீங்க டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், ஏரியா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ லிமிட்ஸ் என்ன இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் லிமிட் ஜீரோல இருந்து பை டோட் பை ஃபோர் வரைக்கும் இருக்கும். இங்க என்ன கர்வ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா டேன் எக்ஸ் அப்படிங்கிற கர்வ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அண்டு நெக்ஸ்ட் லிமிட் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கு பாருங்க, பை டோட் பை ஃபோர்ல இருந்து பை டோட் பை டூ வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகுது. இங்க என்ன கர்வ் எக்ஸிஸ்ட் ஆகுது பாருங்க, தட் இஸ் காட் எக்ஸ் அப்படிங்கிற கர்வ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம ஏரியா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஏரியா எப்படி இருக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் லிமிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஜீரோ டு பை டோட் பை ஃபோர், இங்கே எக்ஸ் ஆக்சிஸை கம்பேர் பண்ணுறோம். அப்போ எதில் ஈக்குவேஷன் இருக்கும், தட் இஸ் டிஎக்ஸில் இருக்கும். ஓகே, அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, ஈக்குவேஷன் ஹியர் த கர்வ் இஸ் டேன் எக்ஸ், அப்போ என்ன இருக்கும், டேன் எக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பிளஸ் நெக்ஸ்ட் லிமிட் என்னவா இருக்கு, பை டோட் பை ஃபோர்ல இருந்து பை டோட் பை டூ வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும், காட் எக்ஸ். அப்போ காட் ஏஎக்ஸ் இங்கே என்னவா இருக்கும், இன்டூ டிஎக்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த டூ வேல்யூ நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். டேன் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆஃப் சீகன் எக்ஸ். ஓகே, அப்போ லாக் ஆஃப் சீகன் எக்ஸாக இருக்கும் த ஓவர் த லிமிட் ஜீரோலேருந்து பை டோட் பை ஃபோர் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பிளஸ் காட் எக்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் லாக் ஆஃப் சைன் எக்ஸ். லாகில் நமக்கு சைன் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். த ஓவர் த லிமிட் என்னவா இருக்கும், பை டோட் பை டூ. ஹியர் லோயர் லிமிட் வந்து பை டோட் பை ஃபோர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எப்படி இருக்கும், லாக் ஆஃப் சீக்கன் பை டோட் பை ஃபோர். நெக்ஸ்ட் ஒன் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, லாக் ஆஃப் சீக்கன் ஜீரோவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பிளஸ் சைனுக்கு அப்பர் லிமிட் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, லாக் ஆஃப் சைன் பை டோட் பை டூ. நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் லாக் ஆஃப் சைன் பை டோட் பை ஃபோர். ஓகே, இங்கே வந்து பாருங்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நமக்கு இங்கே பை டோட் பை ஃபோர், நமக்கு காஸ் பை டோட் பை ஃபோர் என்னங்கிறது ஒன் டோட் பை ரூட் டூ. அப்போ சீக்கன் அப்படிங்கிறது அதோட ரெசிப்ரோக்கல். அப்போ என்னவா இருக்கும், சீக்கன் பை டோட் பை ஃபோர்னா ரூட் டூவாக இருக்கும். அப்போ லாக் ரூட் டூவாக இருக்கும் ஆன்சர். மைனஸ் காஸ் ஜீரோவோட வேல்யூ ஒன், அப்போ அதோடைய ரெசிப்ரோக்கல் என்னவா இருக்கும், ஒன் டோட் பை ஒன்னோட ரெசிப்ரோக்கல் ஒன் டோட் பை ஒன் தான்.
அப்ப ஆன்சர் என்ன இருக்கும் log 1 ஆ சேஞ்ச் ஆயிடும் ஓகே நெக்ஸ்ட் 1 ப்ளஸ் சைன் டிவைடட் பை 2 90 டிகிரியில சைனோட வேல்யூ 1 ஆ இருக்கும் அப்ப என்னவா இருக்கும் log 1 ஓகே மைனஸ் log சைன் டிவைடட் பை 4 ஓகே அப்போ சைன் டிவைடட் பை 4 னா தட் இஸ் 45 டிகிரி அப்ப 1 டிவைடட் பை √2 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்ப சைன் டிவைடட் பை 4 ஓட வேல்யூ 1 டிவைடட் பை √2 ஆ இருக்கும் ஓகே இப்ப வேல்யூவை நாம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அப்ப log √2 minus log 1 plus log 1 minus log 1 divided by root 2 okay இப்போ பாருங்க நமக்கு log 1 எப்படி இருக்கு addition subtraction ல இருக்க அந்த 2 வேல்யூ என்ன ஆயிரும் cancel ஆயிரும் அப்ப remaining என்ன இருக்கும்னா log root 2 next one minus log 1 divided by root 2 னு இருக்கும் okay நமக்கு வேல்யூ பாருங்க log a minus log b னு இருந்ததுனா நம்ம log a டிவைட் பை b னு எழுதுவோம் ஓகே அதாவது இங்க மைனஸ்ல இருந்தனா டிவிஷன் எழுதுவோம் பிளஸ்ல இருந்தா மல்டிப்ளிகேஷன் எழுதுவோம் ஓகே இங்க எப்படி இருக்கு சப்ராக்ஷன்ல இருக்கு அப்ப எப்படி எழுதிக்கலாம் டிவிஷன்ல எழுதிக்கலாம் அப்ப log √2 டிவைட் பை 1 டிவைட் பை √2 னு இருக்கும் ஓகே இப்போ இந்த √2 மேல வந்தது அப்படினா √2 into √2 னு சேஞ்ச் ஆயிடும் அப்ப ஆன்சர் என்னவா சேஞ்ச் ஆயிரும் பாருங்க log √2 into √2 னு இருக்கும் அப்ப √2 into √2 னா 2 ஓகே அப்ப required ஏரியா என்னவா இருக்கும்னா log 2 ஆ இருக்கும் ஓகே